ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து நாங்கள் ஊரில் இருக்கும்போது எடுத்த வ்ளாக் தான் இது. போனதும் வந்து அம்மா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பகாரா கானா, மட்டன் குருமா எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும் போதே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிறது. இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், மட்டன் குருமா ஒரு தனி ரெசிபி வீடியோவே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் செய்கிறதும் அம்மா செய்கிறதும் ரெசிபி வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும், பட் அவங்க செய்யும் போது ஒரு தனி ஸ்பெஷலாக ஒரு வாசனை வரும், அது எப்படின்னே தெரியல. ஊருக்கு போனாலே என் பசங்க வந்து ரொம்ப இதாகிடுவாங்க. எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணிவிடணும் அவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ நேச்சோர் வந்து புல்லட் ரைஸில் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து போத்தீஸ் வந்து போயிருந்தோம். ஏன்னா போன உடனே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரின்றதால போத்தீஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே போனோடனே ஒரு விசிட் வந்து போட்டுறது ஆர்எஸ்க்கு வந்து அவங்க நானே வந்து கேட்குறதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாரு கிஃப்ட் எல்லாமே. ஸோ போனது அவன் ஏதோ ஒரு கார் அதெல்லாமே வந்து எடுத்துக்கிட்டான். ஆர்எஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ். இருந்தாலும் கொஞ்சம் அந்த கால்குலேஷன்லாம் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் நான் சர்ச் பண்ணும்போது பான்சு ஆப் பற்றி எனக்கு தெரிஞ்சது. பான்சு ஆப்பில் ஆர்எஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபாஸ்ட்டாகவே கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கிளாஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. So when we do the things from the right side, we get slower. You can open your eyes. So I will teach you how math can be done from left side. Mr. Neelakanta Banu, இவர் world's fastest human calculator அப்படினு சொல்லி பட்டம் வாங்குனவர். இவர் ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் தான் இங்க வந்து கிளாसेस வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மெயினா எதில ஃபோக்கஸ் பண்றாங்கனா mental calculationsலாம் எப்படி வந்து ஃபாஸ்டா வந்து லெஃப்ட் ஆர் ரைட் மெத்தட்ல வந்து பண்றது அப்படினு சொல்லி சொல்லி கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய கால்குலேஷனா இருந்தாலும் சரி, குழந்தைங்க வந்து நல்ல ஃபாஸ்டா வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. உலகத்துல நீங்க எங்க இருந்தாலுமே சரி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இங்ககிட்ட டெமோ கிளாஸுமே இருக்கு. நம்மளோட டேஸ்ட் ஆஃப் சென்னை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 30% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. So if you really like the class, then can you give me a, you know, gesture? You can make your face like that so that I can get to know how was the class for you. பாண்டிச்சேரி போனதும் அந்த ஃபர்ஸ்ட் டே நானும் என் ஹஸ்பண்ட் எங்கே போவோம்னா, நாங்கள் பீச்சுக்கு போகிறோமோ இல்லையோ பீச் கிட்டே கிடைக்கிற அந்த சுண்டல், அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே கிடைக்கிற அந்த சூப்பு கறி சமோசா, அது சாப்பிடாமல் எங்களால் இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டே போனதும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம். சமோசாவும் சரி சூப்பும் சரி இந்த டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஊருக்கு போயிட்டு ஒரு 2-3 days பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் வந்து என்ன ஒரு ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஜஸ்ட் வேலூர் தானே, கொஞ்சம் கிட்ட தான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து போகிறோம் 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 வந்து போயிட்டே இருக்கும். நாங்கள் வந்து கிளம்புனதே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். சரி இங்கே தானே இருக்குது, இப்போ நான் கூகுள் பண்ணி பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு 2.5 hours or 3 hours காட்டுச்சு. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஒரு 3:00, 4:00 அந்த மாதிரி கிளம்பணும்னு 3:00 கிளம்பிட்டோம். ஆனால் போகிறோம் 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 நைட்டு 8:00 வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். அவ்வளோ தூரமாக இருந்துச்சு. ஃபைனலி வந்து வந்துட்டோம். எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் வந்து மஹிந்திரா ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் தான் வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஜுவல்லரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிசைன் எல்லாமே நாங்கள் துபாயில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு டிசைன்லாம் டர்க்கிஷ் டிசைன் அது எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த 21-carat கோல்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப சேல் ஆகுறது வந்து இந்த 21-carat 18-carat தான் வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் நினச்சேன் நம்ம ஊர்லலாம் 18-carat 21-carat யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா அரப்ஸ் எல்லாமே வந்து 21-carat தான் வாங்குவாங்க. ஏன்னா 21-carat டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மஹிந்திரா ஜுவல்லர்ஸ் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மி வெயிட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்ல பெரிய நெக்லஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஷூட்லாம் முடிச்சது பார்த்திங்கன்னா நைட்டு பயங்கர பசிஸ். அவங்கக்கிட்ட கேட்டோம் வாணியம்பாடியில் எங்கே வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க வந்து அகமதியா ஹோட்டல் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே போனோம். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து அல்ஃபஹம் சிக்கன். அதுக்கப்புறம் வந்து வேலூர் போயிட்டு எப்படி வந்து பிரியாணி சாப்பிடாம வர்றது, வாணியம்பாடி பிரியாணினாலே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. ஸோ மட்டன் பிரியாணி எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல.
பிரியாணி வந்து இவ்வளோ நல்லா இருக்கும்னு. பாண்டிச்சேரி சென்னை விட்டால் நான் வேறு எங்கேயுமே வந்து பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாணியம்பாடி பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் இந்த மட்டன் லாப்பா அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம், பெப்பர் சிக்கன் எல்லாமே அங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃபிர்னி வந்து வேறு லெவல். வாணியம்பாடி போயிட்டு நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டது வந்து மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டீ கூட ரொம்ப ஸ்பெஷலாக, அது கூட லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ட்ரை பண்ணியாச்சு, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வாணியம்பாடி போனால் கண்டிப்பாக அந்த ஹோட்டல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். போனதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில் நான் போகிறது ஒரே ஷாப் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாங்கறதுக்கு ஆரலியா மட்டும்தான். ஸோ அங்கே தான் எனக்கு வந்து செட் ஆகும். ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு நிறைய வந்து காட்டன் ட்ரெஸ் அதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு, ஏன்னா லோக்கலில் வந்து அங்கே சுற்றுறதுக்கு. ஸோ ஆரலியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆஃபர் வந்து நிறையவே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் எடுப்பேன். நியூ கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஊரில் போயிட்டு நான் ரொம்ப அதிகமாகலாம் வ்ளாகிங் பண்ணலை, ஜஸ்ட் அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போட்டதெல்லாம் அந்த ஃபார்மெட்லேயே நான் வந்து மறந்து வந்து எடுத்துகிட்ருந்தேன். ஸோ யூடியூப்பே பார்த்திங்கன்னா ஊர் போட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்தாச்சு. ஸோ அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஊரில் இருந்தோன்னா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் எங்களுக்கு, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துக்கு போவோம், அந்தளவுக்கு நாங்கள் பிஸியாக இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா அங்கே ஈசியாரை வந்து கோழி பண்ணை இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எங்களோட ஃப்ரெண்டு தான், சரின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ நான், எங்கள் ஹஸ்பண்ட், சுஹேரா, எங்கள் நாத்தனார், எங்கள் நாத்தனார் பையன் ஆரஸ் மட்டும் நாங்கள் கூப்பிட்டு போகல. காலையில் அவன் தூங்கிட்டு இருந்தான், கூப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வரமாட்டான். ஸோ அங்கே வந்தாலும் பார்த்திங்கன்னா எங்களை தொல்லை பண்ணி எடுத்துருவான், இட்ஸ் ஹாட் இட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அவனை விட்டுட்டு போயாச்சு. பட் அவன் வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் இது. அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு, ஆர்எஸ் வந்து கூப்பிட்டு வந்திருக்கணுமே, இதெல்லாம் அவன் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனதும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பொமக்ரேனேட் ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த வெயிலுக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா 28 நாள் கோழி அப்படின்னு சொன்னாங்க, 45 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க போல். இவர் பாருங்க கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. என்னாச்சு இந்த கெட்டப்? சொல்லவே இல்லை என்கிட்ட, எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. அங்கே பாருங்க ஷூ இது கூட. இங்கே வந்து டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆரிஸ் மட்டும்தான் வரல, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். ஐசா சூஸுக்கு மாயாக்க இருக்கும் தந்தூரி தால் தேங்கித்துமா. மட்டன் காத்தி நீ பெரு. I don't want to touch it. Hey! Hello, what are you doing? Hey, 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 hey. இடமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனரியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து டிராக்டர் இருந்துச்சு, சரி அதில் வந்து ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே சும்மா உள்ள அந்த ஃபார்முக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊட்டி பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க. காலையில் போனது நாங்கள் வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 அந்த மாதிரி ஆயிடுச்சு, பயங்கர பசி. ஸோ வீட்டுக்கு வந்தனே பார்த்திங்கன்னா அம்மா வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து நெத்திலி ஃப்ரை அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே. ஸோ அது வந்து ஒரு புடி பிடிச்சாச்சு, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு மீன் குழம்பு. வால் 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 ரோஸ் கலர் வால்
ஈவினிங் வந்து டீ குடிச்சிட்டு பொன்சல்ல இருக்க கசப்லான்கா வந்து போயிருந்தோம் ஆரிஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு பர்த்டே வருது அப்படின்னு நான் கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வந்து இந்த ஸ்கின் டிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஷேடோ பேலட், அதுக்கப்புறம் கான்டூர் பேலட் எல்லாம். எப்பயுமே கேசப்ளங்காவில் வாங்குறது கண்டிப்பாக வந்து வர்த்தாக தான் இருக்கும், நல்ல குவாலிட்டி எல்லாமே. ஆரிஸ் பர்த்டேக்கு வந்து அவங்க நானா வந்து ஆன்லைனில் இந்த ட்ரோன் டாய்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. பயங்கரமாக அதை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். லஞ்ச் ஆஸ் யூஷுவல் மட்டன் பிரியாணி அதெல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து மரீனா பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். பாண்டிச்சேரியில் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி புதுசாக அந்த ஐஃபில் டவர் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களே, அதை வந்து பார்க்க போயிருந்தோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஊர் போனதுக்கப்புறமா. ஸோ அங்கே வந்து நைட்டு சீக்கிரமாகவே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் தான் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்து ஹேவ்மோர் ஐஸ்கிரீம் வந்து போயிருந்தோம். அங்கே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணது ரெட் வெல்வெட். பசங்களாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லாம் வந்து சாப்பிட்டாங்க. இன்னொரு நாள் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. யாருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அசீம் இருக்காங்களே, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களோட தம்பியோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. ஸோ ஈவினிங் ஒரு 7:00 அந்த மாதிரி தான் பர்த்டே பார்ட்டி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஷல் ரெஸ்டாரண்ட்டில், சென்னை அண்ணா நகரில். நாங்கள் ஒரு 8:30 அந்த மாதிரி தான் ரீச் ஆனோம். ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஃபே இருந்துச்சு. நல்லா எல்லாமே பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு சீஷல் ரெஸ்டாரண்ட்டில். இதுதான் ரயான், அசீமோட பையன். அங்கே போயிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிஸ் தான். ஸோ ரயான் கூட பார்த்திங்கன்னா நல்லா விளையாடிட்டே இருந்தான். ஸோ நல்லா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் பாஸ் ஆயிடுச்சு. ஆரிஸும் ரயானும் சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டியில் இருக்க எல்லா பலூனும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு உடச்சிட்டு தான் வந்தாங்க. நைட்டு 12 ஆயிடுச்சு. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அடுத்தடுத்த விலாகில் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.